ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் லண்ட்ராஷ் அகாடமி. இப்போது நம்ம வந்து பார்க்க போகிற கண்டென்ட் வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நாமக்கல் கவிஞருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரதிதாசனை பற்றி பார்த்துருக்கோம், தென் வந்து பாரதியாரை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், எதுவுமே அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அதுவும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஷார்ட்கட் வீடியோஸும் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். லைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா சகாய மையா இலவச தேர்வில் நமக்கு லைவ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு சகாய மையா ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு போயிட்டுருக்கு. இது எல்லா விஷயமும் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழன் டச் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர். இவரினுடைய பேர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க, சரியா? இவரை பற்றி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரினுடைய கவிதை தொகுப்புகளை மட்டும் கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. விடை நான் வந்து கீழருடைய கண்டென்ட் எல்லாமே அந்தந்த நபர்களை பற்றி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விடை வந்து திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர் அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான விடை. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கரனுடைய கவிதை தொகுப்பு வந்து திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இந்த மலர் அப்படின்னு வந்துச்சுனாலே நாமக்கல் கவிஞரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். என்ன ரீசன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுதான் இந்த கண்டென்ட். என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய மலர், சரிங்களா? அது எந்த நூல் அப்படின்னு பார்க்கும்போது தேசிய மலர். அப்போ இந்த மலர் ரிலேட்டடாகவே ஒரு கேள்வி அப்படிங்கிறது ரெண்டு டைம் கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு கண்டென்ட் திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், தேசிய மலர் அப்படிங்கிற கண்டென்ட்டும் நமக்கு இதோட சேர்த்து தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய நாடு அப்படிங்கிறது. அப்போ மலர்னாலே நமக்கு நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். தென் அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அல்லது எந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விடை வந்து நடுவன் அரசு. நடுவன் அரசு அப்படிங்கிறது இந்திய அரசு அப்படின்னு சொல்லலாம், அல்லது மத்திய அரசு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? மத்திய அரசு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. இந்த மத்திய அரசு இந்தியா சார்பாக கொடுக்கக்கூடிய விருது தான் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்ம பூஷன் விருது வாங்கி சிறப்பிக்கப்பட்டவர் நமக்கு நாமக்கல் கவிஞர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கொடுத்தது வந்து மத்திய அரசு, ஓகேவா? மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று தான். தென் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி தான் இது. இதை மூணு டைம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறவர் இவர் தான் நமக்கு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அடுத்தும் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு அப்படின்னு பாடினது யாருன்னு கேட்குறாங்க. அதுவும் நமக்கு நாமக்கல் கவிஞர் தான். இங்கே முழு பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியில் வந்து பார்த்தோன்னா முழு பேர் கொடுக்காமல் நார்மலாக கேட்குறாங்க. தென் அதுக்கடுத்த கேள்வி, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுவும் நமக்கு வே ராமலிங்கனார். அவரினுடைய பேரை மாற்றி ஒரு பாதி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க, ஒன்றுமே கிடையாது, சரியா? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ராமலிங்கம் பிள்ளை, இங்கே வெறும் நாமக்கல் கவிஞர் அவ்வளோதான் கொடுக்குறாங்க, ஓகேவா? தென் அடுத்து மறுபடியும் சேம் கொஸ்டின், தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார்? வே ராமலிங்கனார். இப்போ ஒரே கேள்வியை எவ்வளோ டைம், காந்திய கவிஞர் அப்படிங்கிறது தமிழன் என்றோர் ஒரு இனமுண்டு, நாமக்கல் கவிஞர், இந்த மூணு கண்டென்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளில் அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞரை பற்றி நான் கொடுத்துருப்பேன். நாமக்கல் கவிஞர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான்
பிளேலிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். இங்கே இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு நாமக்கல் கவிஞரை பற்றி, சரிங்களா? ஒரே ஒரு எக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறத மட்டும் வச்சுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நான் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுறேன் நாமக்கல் கவிஞரோட ஃபுல் டீட்டெயில்ஸை. தென் அதுக்கடுத்து பொறுத்துக பாடலினுடைய வரிகள் மற்றும் கவிஞர்கள். இந்த கண்டென்ட்டு நம்ம இதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் நம்ம வந்து இந்த நாமக்கல் கவிஞரினுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த கண்டென்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறத நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது யார்? பாரதிதாசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். இதை நம்ம வந்து பாரதிதாசனை பற்றி பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். தென் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்ற இந்த வரியை சொன்னது தான் நமக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது. அவர் தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தென் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்றது நமக்கு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னது வந்து கவிமணி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? கவிமணியை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? தென் அடுத்து அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையை புகழ்ந்தவர், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதையும் ரெண்டு டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், கவிமணி வைரமுத்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா இவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்றதுனால நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான விடை. தென் அதுக்கடுத்து பொறுத்துக சிறப்பு பெயர்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படிங்கிறது யார்? புதுநெறி கண்ட புலவர் யார்? தைரியநாதர் யார்? காந்திய கவிஞர் யார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், காந்திய கவிஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாமக்கல் கவிஞர். இது நம்ம முன்னாடி இருந்து பார்த்த கண்டென்ட் தான், சரிங்களா? அவரினுடைய அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். காந்தி கூட நட்பு கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லலாமா? ஸோ நாலாவது கண்டென்ட்டுக்கு ஆப்ஷன் ரெண்டு இருக்கிறது, இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 3-1-4-2 அப்படிங்கிறது வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படிங்கிறதுக்கு மூணாவது கண்டென்ட் ஆறுமுக நாவலார் கொடுக்குறாங்க. தென் புதுநெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. தைரியநாதன் நமக்கு வீரமா முனிவரை கொடுக்குறாங்க. தென் வந்து காந்திய கவிஞர்ங்கிறது நமக்கு நாமக்கல் கவிஞர். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தென் அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞரினுடைய படைப்புகளினுடைய எண்ணிக்கை. இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட் தான், ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த கண்டென்ட்ல இருக்குமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து டவுட் தான், சரிங்களா? ஸோ இசை நாவல்கள் அப்படிங்கிறது எவ்வளவு எழுதியிருக்காங்க, புதினம் அப்படிங்கிறது எவ்வளோ, கவிதை தொகுப்புகள் எத்தனை, மொழிபெயர்ப்புகள் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புதினங்கள் அப்படின்னா இசை நாவல்கள் அப்படிங்கிறது மொத்தம் 3 இசை நாவல்கள், சரிங்களா? தென் அதே மாதிரி புதினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 புதினங்கள், இசை நாவல்கள் வந்து 3, புதினங்கள் வந்து 5, கவிதை தொகுப்புகள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 10, மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது 4, சரிங்களா? நாமக்கல் கவிஞரினுடைய படைப்புகளில் இசை நாவல்கள், இசை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இசையில் நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து முத்தமிழ் இசை அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, சரிங்களா? இயல் இசை நாடகம் அப்படிங்கிற 3 கூட சேர்த்து சொல்லுவாங்கள்ல, அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. புதினங்கள் அப்படிங்கிறது பூ தி நா இம் அப்படிங்கிறது நமக்கு புதினங்கள் அப்படிங்கிறதுல. ஸோ அது ஒன்றும் ஷார்ட்கட்டில் நினைக்கிறதுக்கு, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இசை அப்படிங்கிறதுல மொத்தம் 3 இருக்குது, புதினங்களில் 5 இருக்குது, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4 மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கவிதை தொகுப்பு, தென் அதுக்கடுத்து டிரான்ஸ்லேஷன், தென் அதுக்கடுத்து நமக்கு புதினம், தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியாக தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கக்கூடியது கவிதை தொகுப்புகள். ஃபஸ்ட்டு வந்து இசை நாவல்கள். ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இசை நாவல்கள் வந்து 3 அப்படிங்கிறது, டிரான்ஸ்லேஷன் நமக்கு வந்து பார்த்தோன்னா 4, தென் வந்து புதினமா, புதினங்கள் அப்படிங்கிறது 5, தென் கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது 10. ஸோ இந்த ஆர்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. அதையும் தாண்டி கேட்கணும்னா இந்த 4 இது எது, இந்த 10 எது, இந்த 3 எது, இந்த 5 எது, இந்த கண்டென்ட் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை அதிலிருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 இசை நாவல்களில் இருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து இது வந்து யாரினுடையது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நாமக்கல்
லோக்கல் கவிஞரை பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்விகள். இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா எஸ் நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.